இன்றைக்கி நம்ம சோயா 65 செய்ய போகிறோம். அதுக்கு சோயா அதாவது மீல் மேக்கர் ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்தாச்சு. சுடு தண்ணியில் கொஞ்சம் 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தாச்சு. புழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறோம். மைதா மாவு ஒரு 2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 5 டீஸ்பூன். அதான் நான் காமிக்கிறது கொஞ்சம் ஸ்பூன் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் அதுக்கு நான் அதில் ஒன்றுன்னா நான் டபுளாக சேர்த்து சொல்லிகிட்ருப்பேன். மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், சிறிது கலர் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடிமேடாக வாங்கிட்டு வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அவசரத்துக்கு. சால்ட் மறுபடியும் லைட்டாக கொஞ்சம் போட்டிருக்கிறோம். நல்லா கலக்கி எடுத்துக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், தண்ணி தெளிச்சுக்கலாம். நல்லா கலக்கிக்கலாம், ஒரு பக்குவமாக கலக்கிக்கலாம். ரெட் கலரில் இருக்குது, வீடியோவில் பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லோ ஷேடாக இருக்குது. இந்த பக்குவத்து வந்ததுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவமாக இருக்கணும், நல்லா கலக்கினதில்ல. மீல் மேக்கரை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். சரி, பாத்திரம் வச்சாச்சு, ஆயில் ஊற்றிக்கலாம். நான் அளவாக தான் ஊற்றி செய்வோம், நிறையா ஊற்றிலாம் செய்ய மாட்டோம், தேவையான அளவுக்கு ஊற்றிருக்கிறோம். நீங்கள் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கங்க நண்பர்களே. மிக்ஸ் பண்ண சோயா மீல் மேக்கரை உள்ளே போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற பக்குவம் பார்த்தா உங்களுக்கே தெரியும், வெந்துருச்சுன்னா பார்த்து நம்ம எடுத்துக்கலாம். ரெட் கலரில் காமிக்கிது, வீடியோவில் பார்த்தா கொஞ்சம் எல்லா சைடாக இருக்குது. ரெட் கலராக ஒரு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததில்ல மறுபடியும் அதே பாத்திரத்தில் சிறிதளவு எண்ணெயை வச்சுட்டு அதில் கருகாப்பத்தலை ஓட்டுக்கலாம். அதாவது இருந்த எண்ணெயை மாற்றியாச்சு, வேறு பாத்திரத்தில் மாற்றி போட்டாச்சு. சிறிது எண்ணெய் போட்டு அதில் கருகாப்பத்தலை போட்டு லைட்டாக ஒரு வணக்கு வணக்கிக்கலாம். அதில் மீல் மேக்கரு சில்லியை அதில் போட்டுடலாம். இதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் தூவிக்கலாம். ஒரு வணக்கு வணக்கிட்டு பெப்பர் தூவிக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கர் சில்லி 65 தயார். சாப்பிட்டு பார்த்தா நல்லாயிருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானே ட்ரை தான் பண்ணி பார்த்துருக்குறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜேஷ் பீடியம் என்டர்டெயின்மெண்ட்.